Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்களை ஸ்ட்ரெஃப். அதாவது இந்த ஷாக் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி ஷாக்கான தகவல்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி முதல் அவரை பற்றி ஒரு க்ளூ சொல்லுவோம். என்ன க்ளூ? தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார். இது சூப்பர் ஸ்டார்னா ரெண்டு பேர் இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே யார்? சின்ன குழந்தையும் சொல்லுங்க. முன்னாள் சூப்பர் ஸ்டார், இன்னால் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. என்றைக்குமே அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தனுடைய சொத்து மதிப்பு என்னவாக இருக்கும்? எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஆனால் குறிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ரஜினிகாந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவர் போயஸ் கார்டனில் இருக்கார்ல, போயஸ் கார்டனுடைய சொத்து மதிப்பு என்னவாக இருக்கும்? இன்றைக்கி போயஸ் கார்டனில் நீங்கள் ஒரு கிரவுண்டு போய் வாங்கணும் அப்படின்னா 10 கோடி ரூபா வெறும் லேண்டு. பட்டல் காடாக இருந்தாலும் சரி, வெறும் காலி லேண்டாக இருந்தாலும் சரி, 2400 சதுரடி, அதாவது ஒரு கிரவுண்டு வந்துட்டு போயஸ் கார்டனுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா 10 கோடி ரூபா. ரஜினியோட வீடுங்கிறது கிட்டத்தட்ட 5-6 கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புள்ளி வரும். ஸோ அப்படின்னும் போது 50 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள இடம், இடம் மட்டுமே கட்டப்பட்டதுங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்க. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அதை ரஜினி வந்துட்டு வாங்கும்போது ஒரு 22-25 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கினதாக வந்துட்டு தகவல்கள் சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்களேன், ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கின சொத்து இன்றைக்கி 50 கோடி ரூபாய்க்கு மாறி இருக்குது அப்படின்னா, அது சூப்பர் ஸ்டார்னுடைய அருமையும் சொல்லலாம், கூட அந்த ஏரியாவுடைய மகிமையும் சொல்லலாம். அந்த ஏரியாவில் வாழக்கூடிய பெருங்கொண்ட சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வேல்யூவாகவும் சொல்லலாம். ஸோ வேல்யூ தங்கம் மாதிரி ஏறிக்கிட்டே போய் தங்கத்தை தாண்டி இப்போ அதுக்கு வந்துட்டு நிகரே இல்லாத மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு அந்த வேல்யூ இருக்குது. ஸோ போயஸ்காரனுடைய மதிப்பு, ரஜினியுடைய வீட்டினுடைய மதிப்பு 50 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினிக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? மற்ற எல்லா நடிகர்களுடைய அசட்டும் காரினுடைய வேல்யூவும் நமக்கு தெரியும், ஆனால் ரஜினியினுடைய அசட்ஸ் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வெளியில் தெரியவே தெரியாது. ஏன்னா அவர் எளிமையின் உருவமாக தான் தன்னை காட்டிக்கிறாரு. அவர் அப்படி தான் வச்சுக்கோங்களேன், அவர் இன்ன வரைக்கும், அதாவது சிவாஜி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்த காருங்கிறது வந்துட்டு ஃபியட் பத்மினி. அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லுவார்ல, பத்மினியை வாங்கினேன், அதாவது பத்மினா கார், பத்மினியை வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காரோட போய் நின்றேன், டிரைவரை வச்சேன், சிகரெட்டை தூக்கி வாயில் வச்சேன், புகை விட்டேன், இப்படிலாம் ஒரு கதை இருக்குல்ல. அந்த காரை தான் சென்டிமெண்ட்டாக, அதாவது அந்த பத்மினியை தான் சென்டிமெண்ட்டாக ரஜினி சிவாஜி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த கார் இன்னமும் அவர் வீட்டில் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து இனோவாக்கே மாறி இருக்காரு. பெரும்பாலான பெருங்கொண்ட நடிகர்களுக்கு என்னென்னா சென்டிமெண்ட்டுங்க, இவங்க சென்டிமெண்ட்டை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பத்மினியில் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட், ஸோ பத்மினியை வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பத்மினியிலேருந்து அப்படியே அழகாக வந்துட்டு இனோவாவை மாற்றினார். அதுக்கப்புறம் இனோவாவில் தான் ஒரு பெருங்கொண்ட நாட்கள், ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் இனோவாவில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு ஒரு பிஎம்டபிள்யூக்குள்ளே வந்திருக்காரு. சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஜெயிலர் வெற்றிக்காக வந்துட்டு கலாநிதி மாறன் வந்து 3 பேருக்கும் 3 கார் கொடுத்தாரு. அதில் வந்து பிஎம்டபிள்யூ தான் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுத்தாரு. ரஜினிகாந்தே பார்த்து சூஸ் பண்ணிட்டார், அந்த காரில் தான் இப்போ பயணம் பண்ணிட்டுருக்காரு. 3 விதமான ரேஞ்ச் ஆஃப் கார்ஸில் தான் இருக்கார். ஆனால் அவர் ஃபேமிலி, அவருடைய லைக் அவர் வாங்கின பட் அவர் பயன்படுத்தாத பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கான காசுன்னு சொல்லி அவர் வச்சுருக்கிற கலெக்ஷன் இருக்குல்ல, நீங்கள் உலகத்தில் எங்கே போய் தேட முடியாது. நாம் நினச்சிட்டு இருப்போம் ரஜினி வந்துட்டு எளிமை நுறுவன், ரஜினி மட்டும்தான் எளிமை நுறுவும், எளிமையாக இருக்கிறது நல்லதுலாம் நான் சொல்ல வரல, இருக்கிற காசை நல்லா அனுபவிக்கலாம், பட் ஆனால் அந்த சொத்துக்களையும் அந்த ஒரு அசட்டையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அனுபவிக்கிறதுங்கிறது வந்துட்டு அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய சொத்தாக அவர் வச்சுருக்கிறது கஸ்டம் மெட்லில் இமோஷனின்னு ஒரு கார். ஐ திங்க் ஐ எம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட், பட் ஸ்டில் அதனுடைய வேல்யூ, அந்த காரனுடைய வேல்யூ மட்டும் 22 கோடி. நீங்கள் அந்த காரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், மினி கப்பல். சில படங்கள்லாம் அவர் எந்த படம், தாம் தூமில் வந்துட்டு ஜெயம் ரவி வந்து லைக் ஒரு பாட்டில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு காட்சி இருக்கும், பெரிய கார் அப்படியே கிட்டத்தட்ட வந்துட்டு பொண்ணு இங்கே உட்காந்துருச்சுன்னா இன்னொரு 1.5 கிலோமீட்டருக்கு பையன் உட்காந்துருப்பாங்கிற மாதிரியான ஒரு கார். அந்த கார் ரஜினி ஓன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் தகவல். அண்ட் தட்ஸ் அ கிரேட் திங். இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் சவுத் இந்தியாவிலே யாருமே வச்சிடலாத ஒரு பொருள் தான் அதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங் அவர் வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இவர் வச்சிருக்காரு அவர் வச்சிருக்காரு சொல்லி ஒரு 5-6 பேர் தான் நம்ம செலிபிரிட்டிஸில் சொல்லுவோம். பட் ரஜினிகாந்த் அவர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வைத்திருக்கிறார், ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேன்தம் வச்சிருக்காருங்க. விஜயோட காஸ்ட்லியான கார், 16 கோடி ரூபா. 16 கோடி ரூபாய்க்கு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேன்தம் ரஜினி வச்சிருக்காரு. பட் அவர் பயன்படுத்துறது இல்லைங்கிறது தான் இங்கே மேட்ரு. பட் அது அவருடைய வண்டி, அவருடைய வாகனம், அவர் தான் வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் நடப்போம் இல்லையே, அவருடைய போயஸ் கார்டர் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி எந்த வண்டியும் போகிறது இல்லையே அப்படின்னு. ஏங்க, சும்மா இருக்கிறவங்களே வந்துட்டு 3 வீடு 4 வீடுன்னு வச்சுக்கிறாங்க. ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் அவருக்கு இல்லாத வீடா?
நமக்கு தெரிஞ்சு அதான் சொல்லுனேன், நடிகர்களுடைய எப்பவுமே பிம்பம் எப்படி இருக்குன்னா அஃபீஷியலாக அவங்க ஒரு இடத்துல இருந்தால் வெளியில் வருவாங்க. அந்த பத்திரிகை எல்லாம் வரும், அங்கேருந்து அவங்க வெளியில் வருவாங்க, மக்களை பார்ப்பாங்க. நாம் அது அவங்களுக்கு ஒரு வீடு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அவங்களுக்கு எக்கச்சக்கமான இடங்களில் வந்துட்டு வீடுகள் இருக்கும். அப்படி வந்துட்டு ரஜினியினுடைய கார்கள் வெவ்வேறு வீடுகளில் வெவ்வேறு இடங்களில் இருக்குது. அது அவர் பயன்படுத்துறது கிடையாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வெவ்வேறு குடும்பத்தார்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட் வச்சுருக்காருங்க, பரவாயில்லைங்க, ரெண்டு கார் வச்சுருக்காரு ரோல்ஸ் ரைஸ்லேயே. நம்ம வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து பிஎம்டபிள்யூ இனோவா ஃபியட்ன்ற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது தலையை வந்துட்டு ரெண்டு ரோல்ஸ் ரைஸ் வச்சிருக்காரு. இன்னொரு ரோல்ஸ் ரைஸ் வந்துட்டு இட்ஸ் ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட், விஜய் வச்சிருக்காரு அதே கார் 6.5 கோடி ரூபாய். ஆனால் விஜய் வந்துட்டு ஒரு விஷயத்தில் விஜய் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் காட்டுறாரு ஒரு பாதியாவது. ரஜினி அதை கூட காட்டுறதில்ல, ஏன்னா அவர் பயன்படுத்துறதே கிடையாது. ஸோ அதனால் அவர் காட்டுறதே கிடையாது. பட் ஹீ இஸ் ஓனிங் கிரேட் கிரேட் திங்ஸ். அதே மாதிரி வந்துட்டு மெர்சிடிஸ் மேபேக் ஆல்மோஸ்ட் 3.4 crores. அந்த காரில் ஒரு பியூட்டி இருக்குது. அந்த கார் நடிச்சுன்னு வைங்களேன், ரோல்ஸ் ராய்ஸையாவது கொஞ்சம் 2-3 தடவை வந்துட்டு பார்த்துட்டு அப்படி விட்டுருவாங்க. இந்த கார் எப்படி இருக்குன்னா, ரோல்ஸ் ராய்ஸை பென்ஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ ரோல்ஸ் ராய்ஸுங்கிறது ஃபுல்லி ஹேண்ட்மேடு, நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸினுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த கார்னுடைய கலர் ஒரு சைடில் இருக்கும், அந்த ஃப்ரண்ட்டில் அந்த இடம் மட்டும் வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கும் இல்லையா, அதுதான் ரோல்ஸ்னுடைய பியூட்டி. ஆல்மோஸ்ட் அதே பியூட்டியை தான் இந்த பென்ஸில் மேபேக்லேயும் இருக்கும். மேபேக்கில் ஒரு 3-4 வேர்ஷன்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்குது, அந்த மூணுமே ஆல்மோஸ்ட் இதே டிசைனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸை வைரமுத்தூர் இடத்துல சொல்லுவார் இல்லையா, நிஜத்தை விட நிழல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் இங்கேயே நம்ம அப்படி தான் சொல்லலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பென்ஸு. ஸோ அதனால் அதில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான ஒரு விஷயம். அதே மாதிரி லம்போர்கினி வச்சிருக்காருங்க ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபோர்ட் மஸ்டாங்கு லம்போர்கினி இதெல்லாம் வந்துட்டு பெரும்பாலான நடிகர்கள் விரும்புறது வந்துட்டு அவங்க ஓட்டி அவங்க என்ஜாய் பண்ணணும். பட் இது வந்துட்டு ரஜினி சாருடைய ஃபேமிலி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃபோர்டு லைக் இந்த லம்போர்கினியில் பெரிய ஈர்ப்பு உண்டு. அதே மாதிரி பிஎம்டபிள்யூ X7 எல்லாருமே X7 ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இனோவா ஓட்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இனோவா ஓட்டுறவன் ஃபார்ச்சுனர் ஓட்டுறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கிக் இருக்கும். எப்படின்னா, அந்த பெரிய காரு இட்ஸ் நாட் அபவுட் த 7-seater or 8-seater, அந்த 5-seater வச்சுக்கோங்களேன். பிஎம்டபிள்யூ X7 X5லாம் 5-seater தான். பட் அப்படி உட்காந்துட்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரோடுனுடைய ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்குது, எவன் எங்கேருந்து வராங்கிறது வந்துட்டு அப்படி ரோடை தொடச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே போகலாங்கிற மாதிரியான ஒரு விஷன் கிடைக்கும். ஸோ டிரைவிங்கில் ப்ளஷர் உள்ள எல்லாருமே பெரும்பாலும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு லைக் SUV இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பெரும்பாலும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால் ரஜினி அவர்கள் வந்துட்டு இந்த X5 X7 இந்த மாதிரியான வேரியேஷன், அதாவது வந்துட்டு பாருங்கள் ஃபியட்டுக்கு அப்புறம் இனோவாக்கு தான் வந்திருக்காரு, அதிலேயே தலைவன் வந்துட்டு கலா ரசிக்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அவர் ஓட்டிட்டு இருக்கிறது X7. ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் தான் ரஜினி அவர்கள் ரொம்பவும் விரும்புகிறாரு. அந்த காரினுடைய ரேஞ்ச் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1.3 crores. அதேமாதிரி பிஎம்டபிள்யூ X5 வச்சுருக்காரு 1 crore. அண்ட் ஆடி Q7 வச்சிருக்காரு. ரஜினி நான் சொன்னால் தெரியுமா, எல்லாருமே வந்துட்டு சென்டிமெண்டலாக இருப்பாங்க அப்படின்னு. ரஜினியை பாருங்கள், பிஎம்டபிள்யூ வச்சிருக்காரு, ஆடி எல்லாம் சேர்ந்தால் கூட பென்ஸில் ஒரே ஒரு பென்ஸ் தான். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு பென்ஸ் ராசி இல்லைங்கிறது வந்துட்டு மண்டையில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விதி, அவங்க அவ்வளோ ஈஸியாக வாங்கிடவே மாட்டாங்க. பட் ஒரு அழகான ஒரு ஆடி Q7 ஒன்று வச்சிருக்காரு. ஆடி Q7 என்ன தெரியுமா, சேம் அதே மாதிரி தான், அந்த இனோவா ஸ்டைல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான், அந்த XUV தான், நல்ல பெருசாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 7-8 seater தான் வந்துட்டு ஆடி லைக் Q7. ஆனால் ரெண்டு விண்டேஜ் கார் வச்சிருக்காரு, சொன்னோம்ல பத்மினி வச்சிருக்காரு, அப்புறம் வந்துட்டு ஒரு அம்பாசிடர் ஹிந்துஸ்தான் அம்பாசிடர் வச்சிருக்காரு. பத்மினி ஒரு 4 lakhs, ஹிந்துஸ்தான் அம்பாசிடர் ஒரு 6 lakhs. இது ரெண்டுமே இன்னும் ஒரு வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. அடிக்கடி அவர் போர் அடிச்சதுன்னா பத்மினியில் உட்காந்து போவாராம். போய்ஸ் கார்டில் எங்கேயாவது நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பத்மினி போதுன்னா ரஜினி உள்ளதாக இருப்பார். நான் சொல்கிறது பத்மினி கார், ஓகேவா. அதே மாதிரி அம்பாசிடரோடவும் வந்துட்டு நிறைய நேரங்களில் வந்து ரஜினிக்கு அந்த அம்பாசிடரில் வந்துட்டு ஒரு பெரிய ஈர்ப்பு. பெரும்பாலும் அந்த பழசை யூஸ் பண்ண யாருமே புதுசாக மாறவே மாட்டாங்க, ஏன்னா அந்த பழசில் இருக்கிற சுகமே தனி. Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.